ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 10:11 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், வேறொருவருடைய ஜீவனை அல்ல, தன் ஜீவனை கொடுக்கிறான். அதுக்கு கீழே என்ன சொல்றாருன்னா, மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமாய், ஆமென், சொந்தமில்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை அதை கொன்று கூட போடும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறான். ஆமென். பிரியமானவர்களே, பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அப்ப தன் ஜீவனையே கொடுக்கிறவன் தான் மேய்ப்பன். முதலாவதான பிரதான மெய்ப்பராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மெய்ப்பன். பிரியமானவர்களே, அந்த மெய்ப்பனுக்கு கீழே நம்ம இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 100 சங்கீதத்தில் 23 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது, கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அமேன், சோத்திரம், நீதி நிமித்தம் அமேன், ஹல்லேலூயா, நம்மை பாதுகாக்கிறார். மரண பள்ளத்தாக்கில் உருவ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம், கோலும் தடி நம்மை தேற்றும், அமேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறாரு. ஹல்லேலூயா, சோத்திரம். தேவன் நம்மை நடத்துகிற தேவன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் அவர் தான் மேய்ப்பன். சங்கீத 100 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம அவருக்கு கீழே இருக்கணும். ஒரு மெய்ப்பனுக்கு கீழே இருக்கிறவங்க தான் கண்காணிக்கப்படுவாங்க, நன்றாய் இருப்பாங்க. நல்ல மெய்ப்பனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுபோல இந்த நாட்களில் நம்ம மெய்ப்பனுக்கு அடங்காதவர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க, மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க இருப்பாங்க. எனக்கு மெய்ப்பன் தேவையில்லை. யூதா நிருபத்தில், யாக்கோப்பு நிருபத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்கள், யா எதுக்கும் கீழ்ப்படியாமல், சத்தியத்தை கேட்காம ஆண்டவரை விட்டு வெளியே போய் தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு எங்களுக்கு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. மெய்ப்பன் அவசியம். பிரியமானவர்களே, நம்மை பெற்ற தகப்பன் என்று சொல்லி வேண்டும், தாய் என்று சொல்லி வேண்டும், நமக்கு மேலே ஒருவர் வேண்டும். அப்போதான் நாம் சீர்பட முடியும். அதுபோல நம்ம பள்ளியிலே படிப்பதற்கு, நம்மை நடத்துகிறதற்கு, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு அமை கற்றுக் கொடுப்பவர், அமைன் ஆசிரியர் அல்லது குரு நமக்கு தேவை. அதுபோல தான் நம்மை மேய்ப்பதற்கு மேய்ப்பன் தேவை. அந்த மேய்ச்சலுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும், பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். சோத்திரம். அது மட்டுமல்ல, ஆமென், இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே தேவன் நமக்கு ஒரு மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மேய்ப்பனுக்கு கீழாக நாம் வாழ வேண்டும்.
அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே ஸ்தோத்திரம். இவ்வளவு நாட்களாக நம்ம லாக்டவுனில் எங்கேயும் மேய்ப்பன் பார்க்க முடியல, ஆடுகளும் மேய்ப்பனை பார்க்க முடியல, மேய்ப்பனும் ஆடுகளை பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கு எல்லா ஆராதனை கூடங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு இருக்கும்போது நம்ம அந்த மேய்ச்சலை கண்டடைய வேண்டும் சபையிலே. ஆமேன். தேவன் சம்பாதித்த சபை, ஆமேன், அல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாம் விட்டு விடாமல் ஆராதனையை, ஆமேன், விட்டு விடாமல் தேவனிடத்தில் கூடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமே, நடத்தக்கூடிய மேய்ப்பனுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன் ஜீவனை கொடுக்கிற தேவன் மேய்ப்பன். அல்லேலூயா. சோத்திர சின்ன பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க, ஆமேன், ஸ்தோத்திர எல்லாம் பணம் காசு எல்லாம் வரும்போது, ஆமேன், சர்ச்சை மறந்துடுவோம், பாஸ்டர் மறந்துடுவோம், அப்படி இருக்கக்கூடாது. நமக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கும்போது, ஆமேன், மருத்துவமனையில் நம்மளோடு கூட நின்று நம்மை பார்க்க வந்து நமக்காக ஜெபிக்கிற, முழங்கால் படியிடுகிற, கண்ணீர் விடுகிற அந்த மேய்ப்பனை நாம் விட்டு விடக்கூடாது. ஆமேன். முதலாவதான மேய்ப்பன் ஏசு கிறிஸ்து. ஆமேன். அடுத்த மேய்ப்பன் நம்ம, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம சபைக்கு சென்று கொண்டிருக்கிற, நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வழி நடத்துகிற, ஆமேன், சபை போதகர், அல்லேலூயா. அந்த மேய்ப்பனுக்கு கீழே நம்ம அடங்கி இருக்கணும், கீழ்ப்படியணும், அவரை, ஆமேன், பின்தொடருவோம். அல்லேலூயா. அவர் மனஸ்தாபத்தோடு கூட நம்ம எதையும், ஆமேன், செய்துவிடக்கூடாது. அவர்கள் உற்சாகமாய் நம்மை வாழ்த்த வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொன்னிறேன். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்கள் ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறதுக்காக நன்றி. நமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.